இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நீதம் கண்டிட வாண்டேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவளே, இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தவ காலத்திலே இது இரண்டாவது மிகப்பெரிய விழா. கபிலை தூதர் அன்னை மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி அறிவிக்க கொடுக்க வந்த மறை உண்மையை நினைவுகூறக்கூடிய நாள் இந்த நாள். ஐந்தாவது நூற்றாண்டிலே அதிகமாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது 17ஆம் நூற்றாண்டில் முழுமையான அதிகாரத்தோடு அகில உலக பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அன்னை மரியாள் ஆண்டவருக்கு உகந்தவராக மாறிய ஒரு மிகப்பெரிய விழா. நாமும் அன்னை மரியாளோடு நாமும் நின்று ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ நாம் இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு செபிப்போம். இறைவனுடைய திருவுளத்திற்கு மறுப்பு சொல்லாத தாயினுடைய பிள்ளைகள் நாம். இந்த தாயின் திருவுளத்திற்கேற்ப எவ்வாறு அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்விலே கண்டுணர்ந்து இறை திருவுளத்தின்படி நாம் வாழ இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். இந்த திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறிப்பாக நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய திருவுளத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கை சொல்லே நாம் ஏற்க தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது மிக சிறப்பானவற்றிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகின் பல இடங்களிலிருந்து, குறிப்பாக நம்முடைய பங்கிலே தங்களுடைய இல்லங்களிலிருந்து நம்பிக்கையோடு செபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், கொரோனா வைரஸ் வியாதியால் அகில உலகமெங்கும் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய பரிந்துரையிலே அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்த மக்களாக இந்த கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ அவர்களுக்காக இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு உச்சபிப்போம். திருப்பலிலே நாம் தகுந்த முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீதி இரக்கமை நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் தந்தையே. தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ தந்தையே, நீரைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ ஆண்டவரே, இரக்கமாயிரும் கடவுளுக்கு காட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை படுத்துகின்றோம் யா. உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவரே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை தருவே, தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவிழமானீரே, அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும்
மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள். அவருடைய இறையியல்பில் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானின் ஒன்றிப்பில் இறைவனாயின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 மற்றும் 8:10 இறை வார்த்தை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தம் அடியவனை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலையிருந்த தம் அடியவனை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே
எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சு ஒர்க்கிறக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10 திருவசனங்கள் 4-10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயிலிருந்து வாசகம் எழுதினி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கபிரியில் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே, வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். உடைய தந்தை தாவீதின் அரியணையை
ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அப்படி ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அந்த குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியாம், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் புகழ். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளுடன் இருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தை எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். காணிக்கை பாடல். பலியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. இறைவா நீர் விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தே. அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தே. பணிவாயிடுவாய் கருணை தெய்வமே. இறைவா நீர் விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். வரியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உள்ளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒவ்வொரு திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைமா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்பு கூறி செயலும் மனிதர்களிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமலை ஆரம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிலைத்ததால் கன்னிமலையா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் வாக்களித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரி எதிர்பார்ப்பும் சொல்லற்குரிய முறையில் நிறைவேற வேண்டும் விளங்க செய்தி அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுனை காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்வி நெஞ்சு ஒன்றாக அக்கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின்
மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உனது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைக்கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தும் தந்தையே, உயிர் தள்ளும் நம்பிக்கையோடு இறந்து முனைகள் சகோதர சகோதரிகளையும் யாரமணியாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரை நினைவுகூர்ந்து ஒளிமைக்கும் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அமையிருக்கும் பேர்பத்திற்காகவும் இம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராங்க என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். ஒவ்வொரு நிலையிலும் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடந்தவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நினைவு வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் களந்திடும் வேளை இது, என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் களந்திடும் வேளை இது. உணர்வாய் உணர்வாய் வாயிறைவா, உணர்வாய் உணர்வாய் வாயிறைவா, என்னுயிராய் உறவாய் வாயிறைவா, என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே, விண்ணோடு முகிலானே உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே, கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னில் கலந்திடும் புது உறவு, கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் நிறைவு, காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் முந்தன் வரவு, காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் முந்தன் வரவு. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது.
நிலக்கோடு திரியானே, சுடராக என்னில் வந்தாய் ஒளியானே, உன்னோடு உறவானேன், உணவாக நீ வந்தாய் நிறைவானே, உடலோடு கலந்திடும் உயிர் மூச்சு நீ என்னை உருவாக்கும் புது உணர்வு, விழியோடு இமையாக வழியெல்லாம் துணையாக ஒன்றாத புது நினைவு, உலகெல்லாம் முந்தன் ஆசி விலகாது எந்த நாள் நிலையாகும் புது வாழ்வு, உள்ளம் வருகின்ற நேரம் இது, எங்கே சுயந்த நோயிற் கலந்திடும் வேலை இது, என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, எங்கே சுயந்த நோயிற் கலந்திடும் வேலை இது, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா, என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேலை இது. இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்துகள் உண்மை வேண்டும் என்றும், கன்னிமரியாவிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கிறார் என கேடுமாங்கள். அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பினாற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டறிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வரே தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பீற்று வழியாக மனிதனத்தை கனிவுரத்துடன் மீட்க திருவிழா கொண்ட இறைவன் தமது ஆசியாகங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்னரை அடைய தகுதி பெற்று நீங்கள் அவரது பாதுகாவலை இன்றும் எங்கும் உணர்வீர்களா. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் குடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களா. நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை வழி தொடர்கின்றது. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா,
மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும், நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும், கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.